தந்தை சிவநாயகமுடன் அமர்ந்து மாலை காஃபி அருந்திக் கொண்டிருந்த வசந்தனுக்கு அவன் மனைவி கேளுங்க என சைகை செய்ய வசந்தன் சற்று தயங்கியவன் அப்புறம் என ஜாடை செய்து கண்களால் கெஞ்சினான். மனைவி துர்காவோ தன் தலையில் அடித்துக் கொண்டு வாயில் ஏதோ சப்தமில்லாமல் முணுமுணுத்துக் கொண்டே சமையலறைக்கு சென்றாள். வசந்தன் மனமோ அப்படி ஒன்னும் நீ தப்பிச்சிட முடியாது என்றது. சிவநாயகம் ஓய்வு பெற்ற தாசில்தார். 3 மாதங்களுக்கு முன்புதான் பணி ஓய்வு பெற்றிருந்தார். மிகவும் கராரானவர். பணியில் கடமை உணர்வு தவறாமல் நேர்மையாக பணிபுரிந்தவர். மனைவி சிவகவிதா அன்பான அமைதியான குடும்ப தலைவி. தமிழகம் முழுக்க பல பணி மாறுதல்களை கடந்து இப்போது கடலூரில் தங்கள் சொந்த இல்லத்தில் தன் ஓய்வு வாழ்வை ஆரம்பித்திருந்தார். பலவித கனவுகளுடன் சிவநாயகம் சிவகவிதா தம்பதியின் மூத்த மகள் சவிதா திருமணமாகி கடலூரில் தான் அவளும் இருக்கிறாள். சவிதாவின் கணவர் புவியரசன் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரிகிறார். 2 குழந்தைகள் மகிழினி மகிழன்பன் முறையே 5வதும் 3வதும் படிக்கின்றனர். இளையவன் வசந்தன் மின்வாரியத்தில் பொறியாளராக பணிபுரிகிறான். அவன் மனைவி துர்கா இவர்களின் ஒரே மகள் பெயர் எழிலமுது 2வது படிக்கிறாள். சிவநாயகம் தமிழின் மீது பெரும் பற்று கொண்டவர். புத்தக வாசிப்பு என்றால் உயிர். தினமும் 1 பக்கமாவது படித்துவிட வேண்டும், இல்லையே இவருக்கு தூக்கமே வராது. பழைய பாடல்களை விரும்பி கேட்கக்கூடியவர். மிகவும் லயித்து போகும் சமயங்களில் பாடலோடு இணைந்து பாடவும் செய்வார். உணவு பிரியரான சிவநாயகம் மனைவியின் சமையலை விரும்பி உண்பார். காலை மாலை நடைப்பயிற்சி யோகா தவறாது செய்பவர். நீரிழவு உயர் இரத்த அழுத்தம் ஆகியவை வயதால் வந்த வியாதிகள். மனைவியின் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் அவற்றை கட்டுக்குள் வைத்துக் கொண்டார். தன் மனைவி மேல் உயிரையே வைத்திருப்பவர். இரவு உணவு முடிந்து வசந்தன் பெரும் தயக்கத்தோடு அறைக்குள் அடியெடுத்து வைத்தான். நினைத்தது போலவே தான் மனைவி உக்ரரூபிணியாக அமைந்திருந்தாள். வசந்தன் உறங்கும் குழந்தையை ஒருமுறை பார்த்துவிட்டு மனைவி அருகே அமர்ந்து அவள் தோள் பற்றி, செல்லம் ஏண்டம்மா முகம் இத்தனை ஆவேசமா இருக்கு என ஏது அறியாதவன் போல கேட்க, துர்கா கணவனின் கையை தட்டிவிட்டவள், தொடாதீங்க, உங்ககிட்ட என்ன சொன்ன, 1 வாரமா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன், பேசுறதுக்கு என்ன கேடு, உங்க அப்பா என்ன புளியா சிங்கமா அப்படியே கதிரிச்சு கொதறிடுவாரு, ஊர் உலகத்துல இல்லாத அப்பா பையன், இந்த பயம் பயப்படுறீங்க, நானும் பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒரு அப்பாவுக்கு பயந்த பையனை பார்க்கவே இல்லையப்பா என படபடவென புரிந்து கொட்ட வசந்தன், அப்பானா எனக்கு பயம்தான், நான் ஒத்துக்கிறேன், தெருவில் போற யாருக்கும் நான் பயப்படலையே, எங்க அப்பாவுக்கு தானே நான் பயப்படுறேன், இத சொல்ல நான் ஏன் வெக்கப்பட மாட்டேன் என வேகமாக ஆரம்பித்தவன் மனைவியின் பயந்த தோற்றத்தில் தணிந்து அவள் கைகளை எடுத்து தன் கரங்களுக்குள் அடக்கியபடி தொடர்ந்தான். துர்காம்மா, அப்பா வேலையில ரொம்ப கண்டிப்பு, அதே கண்டிப்பு தான் எங்க கிட்டையும், அம்மா தான் 2 பேருக்குமே செல்லும், எங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நாங்க எங்க அம்மாவை தான் கேட்போம், அம்மா தான் அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தருவாங்க, அப்பாவை அப்படியே பார்த்து பழகிட்டு என்ன செய்ய, இப்போதும் அந்த பயம் மாறவே மாட்டேங்குதே, நீ சொல்றது நியாயம்தான், நான் நாளைக்கு கண்டிப்பா பேசுறேன், ஆனா அப்பாவை எதுக்கும் என்னால வற்புறுத்தவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது, அதை மட்டும் மறக்காதே என அழுத்தமாகவே கூறி முடித்தான். துர்கா, எப்படியோ பேசுறேன்னு சொன்னீங்களே அதுவே போதுங்க, இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு தெரியதான் வேணும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்னதானே கேக்குறாங்க, நீங்க பேசியும் சரி வரலனா நாம வேற ஊருக்கு மாற்று வாங்கிக்கலாம், அதுக்கு நீங்க தடை சொல்லாதீங்க என கணவன் போன்றே அழுத்தமாக கூறினான். மறுநாள் மாலை தந்தையுடன் அமர்ந்து டிவி பாட்டிக் கொண்டிருந்த வசந்தன் தந்தையை பார்ப்பதும் டிவியை பார்ப்பதுமாக இருக்க அதை கவனித்த சிவநாயகம், என்னப்பா என்கிட்ட ஏதாவது பேசணுமா என தன் அதிகாரம் குறையாத குரலில் கேட்க, தந்தையின் திடீர் கேள்வியால் பதறி போன வசந்தன், ஆமாம் அப்பா, இல்லை, ஆமாம் என தடுமாற சிவநாயகம் மகனின் பதற்றத்தில் மெல்ல முருவளித்தார். இயல்பா இரு வசந்த், உன் அப்பாவோட குரல் இதுதான், உன்கிட்ட எல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் தன்மையா நடந்து இருக்கணும், உங்க அம்மா எல்லாத்தையும் பாத்துப்பான்னு நான் குடும்பத்தோட ஒன்றாமலேயே போயிட்டேன், நீ நம்ம எழில் கூட கொஞ்சம் விளையாடும் போதெல்லாம் உண்மையை சொன்னா எனக்கு ரொம்ப ஏக்கமா தான் இருக்கு என ஏக்க பெருமூச்சோடு கூறினார். வசந்தன், விடுங்கப்பா, ஃபீல் பண்ணாதீங்க, எங்களுக்கும் இப்படியே பழகி போயிட்டு, நம்ம எழில் மகிழன்பன் மகிழின்னு உங்க மேல ஏறி இறையும் விளையாடுறாங்க, அப்புறம் என்ன அப்பா, இனி உங்க ஏக்கங்களை இவங்க கூட விளையாண்டு தீத்துக்கோங்க என முறுவலோடு கூறினான். சிவநாயகம், ஆமா அப்படித்தான் என் ஏக்கங்களை இனிமே நான் தீர்த்துக்கணும், பின்ன இந்த வயசுல உன்னை தூக்கி கொஞ்சத்தான் முடியுமா, இல்ல நீதான் என் மேல ஏறி விளையாட முடியுமா என பலமான சிரிப்போடு கூற,
தந்தையிடம் முன்பெல்லாம் இது போன்ற ஸ்லேடை பேச்சையோ இப்படியான முகம் மலர்ந்த சிரிப்பையோ கண்டிராத வசந்தன் முறுவலோடு தந்தையே பார்த்து கொண்டிருந்தான். சிரிப்போடே சிவநாயகம், கவிமா கிளம்பிட்டியா என குரல் கொடுக்க சிவநாயகத்தின் மனையாளோ, இதோ கிளம்பிட்டேன், 5 நிமிஷங்க என அறையினுள் இருந்தே குரல் கொடுத்தார். வசந்தன், அப்பா நீங்களும் அம்மாவும் வெளியே போறீங்களா என தயக்கத்தோடு சிறிய குரலில் கேட்க சிவநாயகம், ஆமாப்பா, நானும் உங்க அம்மாவும் படத்துக்கு போறோம். நம்ம கிருஷ்ணா தியேட்டர்ல ஹாலிவுட் மூவி ஒண்ணு வந்திருக்கு. உங்க அம்மாவுக்கு தான் ஹாலிவுட் மூவிஸ்னா ரொம்ப பிடிக்குமே, அதான் அங்க போயிட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வரலாம்னு இருக்கும் என உற்சாகமாக கூற வசந்தன், அது வந்து அப்பா என இழுக்க சிவநாயகம், எதுவானாலும் தயங்காம சொல் வசந்த் என ஊக்கினார். வசந்தன் தைரியத்தை வரவழைத்து கொண்டவன், முந்தா நாள் தானே அப்பா ரெண்டு பேரும் படத்துக்கு போயிட்டு வந்தீங்க, நேத்து சில்வர் பீச், வாரத்துல கிட்டத்தட்ட 6 நாள் வெளியே போயிடுறீங்க, அது கூட பரவாயில்ல, அம்மா சுடிதார் தான் உங்க கூட வரும்போதெல்லாம் போடுறாங்க, நாங்க சின்னவங்களா இருந்தப்ப கூட அம்மா புடவை தான் கட்டினாங்க, இப்போ என்னடான்னா தினம் ஒரு புது சுடிதார் போடுறாங்க, வயசுக்கு ஏத்தது போல புடவையாவது கட்டலாம் இல்லையா அப்புறம் என தொடர்ந்தவரின் பேச்சை சிவநாயகத்தின் ஆத்திர குரல் தடுத்தது. வீட்டு தலைவரின் ஆத்திர குரல் கேட்டு வீட்டு பெண்கள் பதற்றமாக வந்து பார்க்க சிவநாயகம் மகனை உறுத்து விழித்தபடி திட்டுவதற்கு ஆயத்தமாக இடையிட்ட சிவகவிதா, என்னங்க என்னாச்சு என பதற்றமாக கேட்டார். சிவநாயகம், உன் பையனுக்கு நாம நம்ம வாழ்க்கை வாழறது பிடிக்கலையாம் என மகன் கூறியதை சொல்ல சிவகவிதா முகம் வெளுத்து அமைதியாக நின்று விட்டார். துர்கா என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்தவள் இதை விட்டா வேற சந்தர்ப்பம் அமையாது என்பதை உணர்ந்து கொண்டு, மாமா உங்க மகன் சொன்னதுல தப்பு ஒண்ணு இல்லையே, ஊர் உலகத்துல உங்க வயசுக்காரவங்க எல்லாரும் இப்படியா இருக்காங்க என சற்று குரலை உயர்த்திட மனைவியின் பேச்சில் ஆத்திரமுற்ற வசந்தன், ஏய் என்ன குரல் எல்லாம் உயருது, எங்க அப்பா கிட்ட பேசுற மனசுல வச்சுட்டு பேசு என அதட்டலாக கூறி கை ஓங்கியபடியே மனைவியை நெருங்கிட இடை புகுந்த சிவகவிதா மகனின் கைப்பற்றி தடுத்தவர், என்னடா இது பழக்கம், கட்டினவளை கை நிற்றது, உன்ன நான் இப்படியா வளர்த்தேன், உன்னை விட உங்க அப்பா கோபக்காரர், ஆனா இதுவரை ஒரு முறை கூட என்ன கை நீட்டினது இல்ல, துர்கா செய்தது தப்பாவே இருக்கட்டுமே, புருஷனா பொறுப்பா எடுத்து சொல்லு, அதை விட்டுட்டு என்ன இது என கண்டிக்க, துர்கா போதுமாமி, என் புருஷன் என்ன கண்டிக்கிறார், உங்களை கேட்க போய் இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனையாகுது, எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான், நீங்க ரெண்டு பேரும் வயசுக்கு ஏத்த மாதிரி இருந்திருந்தா எங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது என கடுமையாக கூற வசந்தன் நிலைமை கைமீறி போவதை உணர்ந்தவன், துர்கா இனி ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது, போ ரூமுக்கு என அதட்டினான். சிவகவிதா மருமகளின் பேச்சில் மனம் குன்றியவர் இயலாமையோடு கணவர் முகத்தை பார்த்தார். கணவனின் அதட்டலில் துர்கா ஆத்திரமாக தங்கள் அறைக்கு செல்ல சிவநாயகம் ஒரு முடிவெடுத்தவராக, வசந்த் வரும் ஞாயிறு அன்னைக்கு காலையில இது சம்பந்தமா பேசிக்கலாம், அதுவரை இதை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது, அதோட இனி இதனால உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது என அதிகாரமாக கூறியவர், கவிமா வா ரூமுக்கு என மனைவியை கைப்பிடியாய் அழைத்து கொண்டு தங்கள் அறைக்கு சென்றார். அறையில் கணவன் தோளில் சாய்ந்த சிவகவிதா, நம்ம பையனும் அங்க துர்காவ நான் மருமகளை ஏன் வேற வீட்டுல இருந்து வந்தவளா கூட பிரிச்சு பார்த்தது இல்லையேங்க, நம்ம சவிதா போலதானே பார்த்தேன், அவளுக்கு இல்லாம ஏதாவது நான் வாங்கி இருக்கேனா, வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்கணுமாமே என அழுகையோடு புலம்பிட சிவநாயகம் மனைவியின் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து விட்டு, இது அழக்கூடிய விஷயமே இல்ல, அமைதியா இரு, யாருக்காகவும் நாம நம்ம மாத்திக்க வேண்டாம், நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்காக நீ பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல கவிமா, அப்போ எனக்கு தைரியமோ அறிவோ இல்ல, இப்போ இருக்கு, அத திரும்பவும் இழக்க நான் தயாரா இல்லம்மா, சரி கிளம்பு போகலாம் என திடமாக கூறி அழைக்க சிவகவிதா தயக்கத்தோடு, வேண்டாங்க இனியும் என முடிக்காமல் நிறுத்த சிவநாயகம், சரிதான் என கூறி ஏளனமாக சிரித்தார். கணவனின் ஏளன சிரிப்புக்கு அர்த்தம் புரியாமல் விழித்த சிவகவிதா என்னவென கேட்க சிவநாயகம், தாலிக்கொடி உறவை விட பொம்பளைங்களுக்கு தொப்புள் கொடி உறவுதான் ஒசத்தின்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன், நீயும் வசந்த் பேச்சுக்காக என்ன அலட்சியம் செய்துட்டல்ல என வெறுமை குரலில் கூற கணவனின் குரலில் பதறிய சிவகவிதா, வாண்ணா வந்துட்டு போறேன், 10 மாசம் சுமந்து பெத்தாலும் சரி, இத்தனை வருஷம் உயிரா வளர்த்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்க ரெண்டுமே எனக்கு உங்களுக்கு அப்புறம்தான், வாங்க போலாம் என வேகமாக கூறி
தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு புறப்பட்டார். சிவநாயகம் முருகலோடு மனைவியுடன் புறப்பட்டார். ஞாயிறு காலை சவிதா அவள் கணவன் புவியரசன் மற்றும் குழந்தைகளுடன் வந்திருந்தாள். தந்தையின் அழைப்பின் பேரில் உணவு உபசரிப்பு முடிந்த பின் குழந்தைகளை விளையாட உள்ளறைக்கு அனுப்பிவிட்டு பெரியவர்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்தனர். சிவநாயகம் தங்கள் அறையில் இருந்து ஒரு பிரீஃப் கேஸ் உடன் வந்து சோஃபாவில் அமர்ந்தவர் மனைவியையும் உடன் அமர வைத்த பின் பிரீஃப் கேஸை திறந்து அதிலிருந்து மூன்று ஃபைல்களை எடுத்தவர் ஃபைலில் எழுதியிருந்த பெயரை பார்த்து மகனிடம் ஒன்றும் மகளிடம் ஒன்றும் கொடுத்தவர் மீதம் இருந்த ஃபைலை மனைவியிடம் கொடுத்தார். சவிதாவும் வசந்தனும் தந்தை கொடுத்த ஃபைலை பிரிக்காமல் பெற்றோரின் முகத்தையே பார்த்திருக்க புவியரசன், மாமா என்ன இதெல்லாம், நீங்க வர சொன்னீங்கன்னு வந்தோம், என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லாம ஏதோ ஃபைல் எடுத்து கொடுக்கறீங்க, உங்க ரெண்டு பேர் முகத்திலையும் மலர்ச்சியே இல்லையே, ஏன் என அமைதியாகவே கேட்டான். சிவநாயகம், அந்த ஃபைலை பாருங்க மாப்பிள்ள, அப்புறம் மத்தத்தை பேசிக்கலாம் என சொல்ல புவியரசன் தன் மனைவியிடம் இருந்து ஃபைலை வாங்கி முழுவதுமாக படித்து முடித்தவன், என்ன மாமா இதெல்லாம், இப்போ இதுக்கெல்லாம் என்ன அவசரம் என அதிர்ச்சி விலகாதவனாக கேட்க சிவநாயகம், அவசரம் இல்ல மாப்பிள்ள, அவசியம், என் சொத்துக்கள்ல என் பிள்ளைகளுக்கு நியாயமா சேர வேண்டியது சமமா பிரிச்சு எழுதி வச்சுட்டேன், எங்களுக்கு ஒரு பங்கு தனியா வச்சுக்கிட்டேன், எங்க காலத்துக்கு பிறகு அதையும் சரிசமமா பிரிச்சு எழுதிட்டேன் மாப்பிள்ள, எங்களுக்கும் வயசாகுது இல்லையா, எல்லாம் செய்தணும் தான் என அமைதியாக கூறி முடிக்க வசந்தன் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். துர்கா இப்படி நடக்கும் என எதிர்பாராதவள் தவிப்போடு கைகளை பிசந்தபடி நின்றிருந்தாள். சவிதா எழுந்து தன் தாயின் கையை பற்றி கொண்டவள், அம்மா என்னாச்சு அம்மா, ஏன் அப்பா இப்போ இப்படி செய்யறாங்க என கண்ணீரோட கேட்டாள். சிவகவிதா, எல்லாம் உங்க அப்பா முடிவுதாம்மா, அவர் எதை செய்தாலும் சரியாதான் இருக்கும் என மகளின் கண்ணம் வருடி கண்ணீரை துடைத்துவிட்டு சொன்னார். சிவநாயகம், நான் பேசி முடிக்கும் வர யாருமே குறுக்க பேசாதீங்க, இந்த முடிவு என் சொந்த முடிவு, அதான் உங்க முன்னாடியே எல்லாம் செய்துட்டேன். கூத்த பக்கத்துல உள்ள வீட்டுக்கு நானும் என் மனைவியும் இந்த வாரமே தனி கொடுத்துன்னு போறோம், எங்க கடமைகள் முடிஞ்சிட்டு இனி எங்களோட மிச்சம் இருக்கும் முதுமை காலத்தை நாங்க நினைச்சபடி சந்தோஷமா வாழ போறோம், எங்களோட சந்தோஷம் மத்தவ கண்களுக்கு உறுத்துது என்கிற போது நாங்க விலகி இருக்கிறது தானே எல்லாருக்குமே நல்லது என தன் வழக்கமான குரலிலேயே கூறினார். குடும்பத்தினர் பதறி போக வசந்தன், அப்பா என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் என்னால வந்தது, துர்கா பேச்சு கேட்டு தெரியாம பேசிட்டேன் அப்பா, தயவு செய்து எங்களை விட்டு போயிடாதீங்க என கெஞ்சுதலாக கேட்க கணவனை பின்பற்றிய துர்காவும், மாமா மாமி மத்தவங்க பேச்சு கேட்டு நான் தான் உங்க மகனை பேச சொல்லி வற்புறுத்தினேன், என்ன மன்னிச்சிருங்க என கண்ணீரோடு கேட்க சிவநாயகம், நீங்க மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு எந்த தப்பும் செய்யலையே, துர்கா உன்னை எப்போதும் நாங்க எங்க மகளாதாமா பாக்குறோம், வசந்த் உங்களை சர்வ சுதாரணமா வளர்த்து எங்க கடமைகளை முடிச்சிட்டோம், இத்தனை காலமா உங்களுக்காகவே வாழ்ந்த நாங்க இனி எங்க வாழ்வ நாங்க ரசிச்சு வாழும் போது அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆமா உடைக்கும் சந்தோஷத்துக்கும் வயசு நிர்ணயம் செய்தது யாருப்பா, சென்னை சிட்டியில பாட்டி சுடிதார் போட்டா அது இயல்பு, அதே இந்த கடலூர்ல உங்க அம்மா சுடிதார் போட்டா உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கா, ஹாலிவுட் மூவி பார்க்க வயசு முக்கியமா என்ன, சட்டம் சொல்லும் வயச நாங்க கடந்து பல வருஷம் ஆச்சு, இன்னும் பல இடங்களில் மகள் வயசுக்கு வந்துட்டா அம்மா கொலுசு ஜிமிக்கு போடக்கூடாது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிட்டா அம்மா கொண்டதான் போட்டுக்கணும், இதெல்லாம் எப்படி முட்டாள்தனமானதோ அப்படித்தான் நீங்க நினைக்கிறதும், என் பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு நான் எப்போ வேணா வெளியே போவேன், எத்தனை நாள் வேணாலும் போவேன், எங்க வேணாலும் போவேன், அதை யாருமே கேட்க முடியாது, நாங்க தான் உங்களை பெத்தோம், உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் நாங்க விதிச்சது இல்ல, ஆனா நீங்க எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே அது ஏன் என ஆத்திரமாக பேச ஆரம்பித்தவர் மனைவியின் கை அழுத்தத்தில் நிதானத்துக்கு வந்து அமைதியாக பேச ஆரம்பித்தார். உங்க அம்மா என்னை விட அதிகம் படிச்சவர், எங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டு அவ ஆசைப்பட்ட எதையுமே நான் நிறைவேற்றல, அவளுக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன், குடும்ப பொம்பளைங்க இங்கிலீஷ் படம் பார்க்க கூடாதுங்கிற எங்க அம்மாவோட பத்தாம் பசிலித்தனத்தை நானுமே ஆதரிச்சேன், சுடிதார் போடக்கூடாதுன்னு கூட சொன்னேன், உங்க அம்மாவுக்கு நான் அவ பெயரை செல்ல சுருக்கமா கூப்பிடணும்னு ஆசை, அத கூட எங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு நான் மறுத்தேன், உங்க அம்மா தன் மருமகளை அதான் உன் மனைவிய தான் பெத்த மகள நினைச்சு பாத்துக்க காரணம் அவ அனுபவிச்ச வழிக உன் மனைவிக்கு வந்துடக்கூடாதுதான், உங்க அம்மாவை நான் கை நீட்டி அடிச்சது இல்ல, ஆனா மனசளவுல அவளை நான் ரொம்பவே நோகடைச்சிட்டேன், இத்தனை கொடுமையும் அவளுக்கு செய்தனா கடைசியா என் மனைவிய அடுப்படியில அடைச்சேன்,
அவ கனவுகளை கொன்னேன், சந்தோஷங்களை அழிச்சிட்டேன். அவ கல்யாணம் ஆகி வரும்போது ஆசையா வாங்கி எடுத்துட்டு வந்த புது சுடிதார்கள் எல்லாத்தையும் நான் சொன்னேன்ற சொல்லுக்காக அநாத ஆசிரமத்துக்கு தூக்கி கொடுத்தப்போ அவ கண்களில் தெரிஞ்ச வலி என்ன உழுக்குச்சு. அன்னைக்கு அவளுக்கு வாக்கு கொடுத்தேன், என் ஓய்வு காலத்துல நம்ம கடமைகள் முடிச்ச பிறகு நாம நமக்காக வாழ்வோம்னு. அப்போ எங்க அம்மா பேச்ச மீறும் தைரியம் எனக்கு இல்ல, நான் ரொம்ப கோழை, என் மனைவிக்கும் மனசு இருக்குன்னு புரியாத முட்டாள், புரிஞ்சாலும் எதையும் செயல்படுத்த துணியாத பைத்தியக்காரன். இப்போ அவளுக்காக நான் வாழறேன், அவ ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன். இதுல தப்பு ஒண்ணு இல்லையே, வயசாகிட்டா புருஷன் முண்டாடி கைப்பிடிச்சு நடக்க கூடாதா, தோளோட அணைச்சுக்க கூடாதா, எங்களுக்குன்னு தனிமை கூடாதா, இதெல்லாம் உங்களால சமூகத்தால ஏத்துக்க முடியல. இந்த வயசுல நாங்க ஓயிஞ்சு போய் வீட்டோட முடங்கித்தான் கிடக்கணுமா என்ன? பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க தான் எங்க உலகமா இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இளமையில் நேசம் பல ஆசைகளை கொண்டது, வேகமானது. உடல் தாண்டின ஆத்மார்த்தமான நேசம் பின் 50களில் தான் வரும். இப்போ எங்களுக்கு தேவை எங்க ஒருத்தரோட ஒருத்தரோட அருகாமை, கவனிப்பு, பாசம், பிணைப்பு தான் முதுமையின் நேசம். இது ஆத்மார்த்தமானது. எந்த கடமைகளும் இல்லாம என் மனைவிக்கு நான் கணவனாகவும் அவ எனக்கு மனைவியாகவும் மட்டுமே வாழறோம். இதுல வெக்கப்பட ஒண்ணுமே இல்லை. நியாயமா நீங்க எங்களை புரிஞ்சிருந்திருக்கணும், இருக்கணும். உலகம் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் வயசானவங்களுக்குன்னு தனி வாழ்க்கை விருப்பு வெறுப்பு இருக்க கூடாதுன்னு நினைக்கிற குறுகிய மனப்பான்மை ரொம்ப அபத்தமானது. இப்போதான் எங்களுக்கு எங்க துணையோட அருமையே புரியும். உங்களுக்கும் ஒரு நாள் வயசாகும், அப்போ எங்களோட மனநலமும் புரியும். பல வீடுகள்ல அம்மா அப்பாவை பசங்க பிரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா அழைச்சிட்டு போயிடுறாங்க. இனிமே இவங்களுக்கு என்ன தனி வாழ்க்கைன்னு, இனிமேதான் எங்களுக்குள்ளான வாழ்க்கையே இருக்குன்னு பாவம் அந்த அப்பாவி பெத்தவங்க வாய திறந்து சொல்றது இல்ல. நான் தைரியமா முடிவெடுத்துட்டேன், நாங்க இப்படித்தான் இருப்போம். எங்களுக்கு தோணும் போது உங்களை எல்லாம் வந்து பாக்குறோம். எங்க வாழ்க்கைய எங்களை வாழ விடுங்க, உங்களையும் பேர பிள்ளைகளையும் நல்லா பாத்துக்கோங்க என தன் கம்பீர குரலால் கூறியவர் குடும்பத்தினரின் அதிர்ச்சியை பொருட்படுத்தாமல் மனைவியின் தோளில் கரம் போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்தபடி தங்கள் அறைக்கு சென்றார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கதைகள் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.